வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்காக ஒரு பெரிய கவிதைய வாசிக்க போறேன். என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டாங்களா என்ன? நீ எப்ப ஆபத்துல இருந்தாலும் நான் தான் உன்ன காப்பாத்துவேன் ஸ்டார் ஃபயர். சகோதரி, உனக்கு என்னுடைய பரிசு. அசன்டாரி மூன் டைமண்ட் எங்க கிடைச்சது? இது எனக்கு அசன்டாரில கிடைச்சது. இது உன் கண்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. நீ என் நண்பர்களை சந்திக்கணும். என்னோட அக்காவை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சாய்பாக், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உண்டியல் உடையதா மாதிரி சவுண்ட் கேடுச்சு, அப்பவே நான் கையை எடுத்துருக்கணும். பரவாயில்ல. ரேவன், உன்னுடைய இந்த அமைதி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்னை பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. எங்களுடைய கிரகத்துல நாங்களும் மெடிடேஷன் பண்ணுவோம். பீஸ்ட் பாய், எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, அருமையா இருக்க. கலக்கற பாத்தியா, அவ ரொம்ப ஜாலியா இருக்கல்ல. புதுசா யார பார்த்தாலும் உடனே வழி ஆரம்பிக்காத பீஸ்ட் பாய். கண்டிப்பா நீ ராபினா தான் இருக்கணும். ஓ, உன்னுடைய இந்த துணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண துணி இல்ல, டைட்டானியமோட ரெண்டு மடங்கு உறுதியானது. பிரமாதம். அப்புறம் இந்த மாஸ்க்ல நீ ரொம்ப அழகா இருக்க. சரி, ஓகே சிஸ்டர், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு தேவை, ஏன்னா நான் நெபுலா கூட சண்டை போட்டுட்டு வந்தேன். வாழ்க்கையில சவால் இருந்தாதான் நல்லா இருக்கும். நம்பிக்கை இல்லாத பயமும் பயம் இல்லாத நம்பிக்கையும் வீணா போயிடும். நம்ம கிட்ட திறமை இருந்தா அதை கண்டிப்பா வெளிக்காட்டணும், இல்லனா அது நம்மள